வணக்கம் சொந்தங்களே, நான் இப்பொழுது சங்கானை சந்தைக்கு முன்னால் நிற்கின்றேன். ஆனால் அதில் போய் பார்ப்போம். இது சங்கான பஸ் ஸ்டாண்ட். அதுக்கு முன்னால் இப்படி திரும்பினா இது சங்கானை சந்தை. இப்போ அதை உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போகிறது சங்கான மீன் சந்தை. அது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் கிடக்கு. இதுக்கு பக்கத்தால் போகிற ஒழுங்குகால் போனால் அது வரும். இதுக்கு முதல் மரக்கரையில் இறங்குவோமே. மரக்கரையில் இறங்கி அதை பார்த்துட்டு அந்த விலையல் விவரக்கத்தையும் நமக்கு பார்ப்போம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிற பண்ணுறதையும் நமக்கு பார்க்க வரும். சரி, நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இப்படி பார்க்கல, இப்படி நாலு கட்டடமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சாமான் இருக்கு. மண்டி எதிர்பார்க்குறேன். அதுக்காக உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ மரக்கரை செக்ஷனுக்கு வந்திருக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாதிரி என்று பார்த்து கொண்டு போவோம். ஒரு விலை கேட்கலாமா? கத்திரிக்காய் என்ன விலை? 200. இந்த வெங்காயப்பூ 100 கிலோ. கிலோ இந்த விலை தானே? வெங்காயம் 150. ஓகே, நன்றி. கிழங்கு 150? ஓகே. பேருந்து வாரணி பெண்ணுவாங்க. ஆனால் வாழைக்கா என்ன விலை? 160. நான் பேருந்து வாரணி படுத்து ஒன்று போட்டு வா. இது மரக்கறிகள் வெங்காயங்கள் சம்மந்தப்பட்டது. இதோட இந்த செக்ஷன் முடியுது. இனி அடுத்த பில்டிங்குக்கு போகலாம். இந்தியாவில் பார்த்தா வித்தியாசமான மரக்கறிகள், அதாவது பச்சை பசியலண்டு, கீரியல், தேங்காய், அதுகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முதல்ல போய் பார்ப்போம். நம்ம இந்த கீரைப்படி என்ன விலை? 100. மேலே பொன்னாங்கானியும் கீரையும் இருக்குது. இங்கால தேங்காய் இதோட இந்த பில்டிங் முடியுது. இந்தியாலையும் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான சோட்டல் இருக்குது. வெங்காயங்களும் ஓரளவுக்கு வித்தியாசமான மரக்கறிகள் என்னென்று பார்ப்போம்மா. எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ உடனடியாக அப்புறம் பிடுங்கி கொண்டு வந்த மாதிரியே இருக்குது. உடனடியாக இப்போ முந்தின விலையில விட சரியாக குறைஞ்சிருக்கு. விலையில எல்லாம் முந்தி 500-600 வித்த சாமான் எல்லாம் 2000-3000 சில வித்தது. இப்போ 300-200 ரெண்டெல்லாம் வந்துட்டுது. மரக்கறியும் தாராளமாக இருக்குது. ஒரு விதமானது இந்த பம் டூபாய் பூசணிக்கே நல்ல சின்ன இருக்குது. இந்த நோமல் பூசணிக்கையும்
சின்ன சைஸ்லேயும் இருக்கு. ஐயா, இந்த உருளைக்கிழங்கு என்ன விலை? 500 ரூபா. 700 ரூபா. 200 ரூபா. 200 ரூபா. நான் பேருந்து வா. இது மற்ற பில்டிங்கும் முடிஞ்சது. இங்கே பார்த்தோம்னா இது பழம், தனிய பழ வகையெல்லாம் இருக்குது. மண்டரைன், மாம்பழம். அது இது சீசன் இல்லை, அதனால் அவ்வளவு குறைவு. பப்பாளி பழம் ஓரளவுக்கு இருக்குது, அதுவும் பெரிய சீசன் இல்லை தான். ஆப்பிள் என்று இறக்குமதி கொண்டு வந்து செய்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன். வாழைப்பழம் சரியான மலிவு. இப்போ வீட்டிலிருந்து அன்றைக்கு ஒரு கிலோ ஆக கூடிய கணக்கு படத்துலேருந்து கொடுக்க ஒரு கிலோ வாழைப்பழம் 100 ரூபாய்க்கு தான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இருந்தது. கொஞ்சம் சின்ன குல நூலாக கிலோ வாழைப்பழம் என்ன விலையான்னு கேட்போம். ஆனால் இந்த கிலோ என்ன விலையான? 140 ரூபா. நோமல் கதலியே 120 ரூபா. இது 80 ரூபா. அந்த கிலோ ப்ரை தான் நீங்கள் கிலோ. இது இது கிலோ 80 ரூபா. இது கிலோ வாழைக்குள்ளையே தான் 100 ரூபாக்கு கொண்டு வந்து கொடுத்தது. அவன் வாங்கி விற்கத்தானே வேணும். அவ்வளவுக்கு மலிஞ்சு போச்சு சார் நீங்கள் சாமான்கள். பப்பா பழம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக காணும் இல்லை, இங்கே அடிபட்டு தான் இருக்குது. இது கத்திரிக்காய், தோடம்பழம். அதுவும் இஞ்சி தோடம்பழம் அவ்வளோ இப்படித்தானே கொஞ்சம் இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் புளிப்பானதாகவும் அந்த கொஞ்சம் சீனி போட்டு தான் கரைச்சி குடிக்கிறவன். வெத்திலை பாக்கு முழுக்கவே இருந்தாலும் வெத்தலை பார்க்குதுனா அதுக்கு அது மரக்கறிகளோடைய என்ன பழங்களோடைய வச்சிருக்கேன். இதுதான் மரக்கறி சந்தையில் கடைசி கியூ. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெளியில் போனால் அந்த பழங்களே குல குலியாக வச்சு விற்கிறத இங்கே இந்த வெளியில் வச்சு விற்கிறோம். அது முழுக்க தனியாக வாழைக்குலையும் பிலாப்பழமும் இருக்குது. பிலாப்பழம் இப்போ சீசனும் இல்லை, ஆனால் ஒன்று ரெண்டு எங்கேயும் தூரத்துலேருந்து கொண்டு வந்து வச்சுருப்பேன் நினைக்கிறேன். அதுண்ட தரத்தை பார்க்க என்னென்னு தெரியல, இந்த வெட்டி பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட். அது நம்ம அப்போ இருந்து அந்த கொண்ட வெட்டி பார்ப்போம். அவ்வளோதான் இந்த மரக்கறி சந்தை. இத்துடன் முடிவு வரைந்தது. நாங்கள் அப்படின்டா இனி மீன் மார்க்கெட்டே போவோம். இது ஒரு சைக்கிள் டூர் அண்ட வழியாக இந்த மீன் ஒழுங்கைக்குள்ளே வந்தாச்சு. இது தனியாக இந்த மீன் மார்க்கெட்டுக்கு இந்த ரோட்டு போய்கொண்டிருக்குது. இந்த முந்தி இதில் ஒரு குளம் இருந்தது, குளத்தடின்னு தான் இதுக்கு பேர். அதை இதெல்லாம் மாற்றி அமைச்சு குளத்தை கொஞ்சம் சீராக படைச்சிட்டு இப்போ வந்து ஒரு மீன் மார்க்கெட் கட்டிக்கிறோம். நல்ல பெருசாக முந்தி ஒரு நல்ல சின்னதாக நான் சின்ன இருக்க இருந்ததுகளெல்லாம் சரியான சின்னன் இப்போ இதை மட்டும் நல்ல வடிவாக கட்டி மீன் மார்க்கெட் அண்டு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற ஹோல் மாதிரியே எடுத்து வடிவெல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும். இப்போ இது பார்க்க இது ரச்சியல் விற்கிற கடை, கருவாடன் ரச்சியம். இந்த பெரிய பில்டிங்கில் தான் மீன் இருக்கும். உள்ள போய் பார்ப்போம். இப்போ மீன் சந்தைக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் பெருசாக களை கட்டு இல்லை, ஆனால் அரைச்சந்தை தான் ஓரளவுக்கு இருக்குது. நிறையா போய் பார்ப்போம். நம்ம இந்த மீன் என்ன விலை? 1000 ரூபா கிலோ. அப்போ மற்ற இது 600 ரூபா. இது என்ன பேர் இந்த மீனுக்கு? வண்டிக்கேளி. இது ஊரா. ஓகே, நன்றி. அப்போ நான் மதியக்கா நான் மற்ற ஆக்களையும் போய் பார்ப்பேன். ஒரு தர இவர் தான் தலைவர். ஐயா வணக்கம்.
என்ன மீன் வச்சிருக்கீங்க? என்ன மீன் வச்சிருக்கீங்க? அந்த விலையில என்ன மாதிரி? 1000 கிலோ. ஓகே, நான் சுற்றி கொண்டு வரேன். ஆ, இவர்கிட்ட நல்ல கொஞ்சம் பெரிய மீன்களும் திருக்கையும் இருக்குது. திருக்கை என்ன விலை கிலோ? கிலோ 1000. மற்ற இந்த மீன் ஒரு கிலோ வரும். ஆ, எல்லாம் கிலோக்கள் 1000 ரூபா தான். இளைய முறளவுக்கு சின்ன மீன்களாக தான் இருக்குது. பாபம் பெரிய மீன்கள் இங்கே அவருக்கு வந்து. ஆ, ஆனால் இந்த உங்களோட விலையளவுக்கு பார்த்துட்டு பேருந்துருக்க திருப்பி வரும். இந்த மீன் என்ன மீன் இல்லை, பெரிய மீனாக இருக்கு? இதுதான் விசேர் வாரது 100 தான்றது. ஆனால் இது என்ன மீன் என்ன? இது சூரை. சூரை சூரை சூரியன் விலை என்ன மாதிரி இது? இது என்ன விலை? 2500 வரும். எத்தனை கிலோ கிட்ட வரும்? 2 கிலோ கூட 2.5 கிலோ கிட்ட வரும். இது முழு திருக்கி இருக்குது. ஆனால் சின்ன திருக்கு, குட்டி திருக்கு, வித விதமான கலரில் நண்டுகள் இருக்குது. இதில் பார்த்தா நண்டும் ராளுகளும் இருக்குது. வாரணுங்க பாருங்க, நண்டு இது வந்து ஒரு கும்பி இப்போ 300 ரூபா ஒரு கக்கு கட்டுறேன். அது சொன்னேன், 300 ரூபா ஒரு கும்பி, சின்ன கும்பி. 1/2 கிலோ 300 ரூபா வரும். 1 கிலோ இது வெளியே சொல்லுவீங்களா? அப்படி 1 கிலோ எவ்வளோ வரும்? 1 கிலோ 1500 ரூபா. வாழை மீன் நல்ல பெரிய வாழை இருக்குது. திருக்கியல் முரல் எல்லா மீன்களும் பார்த்து கொண்டு போகலாமா? கன சாதி இன்றைக்கு இல்லை, போட்டது கொஞ்சம் சின்ன மார்க்கெட்டை தான் கிடக்குது இன்றைக்கு. இதால் முடியுது. அங்கால போய் வெட்டி கொடுக்குற இடம் கிடக்காது. அதுக்கு போய் பார்ப்போம். இதில் பார்த்தா ஆக்கள் மீனை வீட்டை வெட்டுறது பதிலாக இங்கே கொடுத்து வட்டி கொண்டு போகணும். எல்லாம் வடிவாக செதிலெல்லாம் எடுத்து நல்ல வடிவான சின்ன சின்ன துண்டாக வெட்டி கொடுக்கணும். ஆக்களுக்கு ஈஸி வீட்டில் வண்டி வெட்டுறதெல்லாம். இந்த கோழிகளே முன்னுக்கு கூட்டுக்கு பிடிச்சி வச்சுக்கணும். இந்த கோழியை காட்டினா எடுத்து போட்டு உடனே உரித்து இந்த ரச்சி கடையில். இது வந்து ஆட்டுக்கடை, ஆட்டு ரச்சி கடை. அப்படினால் கோழியை கேட்டாலும் கோழியை உரித்து தருவோம். இந்த மாதிரி பக்கத்தில் கிடக்கு. இதுதான் கோழி கடை. அது ஆடும் கோழியும் இதில் இருக்குது. இந்த கருவாட்டு கடை இன்னும் அது துறக்கல். இதுதான் இந்த சந்தைன்ற ஒரு பக்கம். அதுக்கு பக்கத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தாமரை குளம் இருக்குது. நல்ல தாமரை எல்லாம் மலர்ந்துருக்கு. வடிவா பூத்தும் இருக்குது. அப்படியால் இப்போ இதையெல்லாம் நாங்கள் இங்கே பார்த்து ரசிச்சிருப்பீங்களன்னு நினைக்கிறேன். அப்படியே இதை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மேலும் மேலும் வளர உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.